வணக்கம் நண்பர்களே. நேற்று வந்து ஒரு முக்கியமான ஹாட் நியூஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு சோசியல் மீடியாக்களில். அது என்னென்னா வந்து நீங்கள் நம்ம எல்லாமே வந்து இனி ஒரு புதிய லைனில் நிற்கிறதுக்கு கியூவில் நிற்கிறதுக்கு ரெடியாகணும். ஏன்னா இவ்வளோ நாளைக்கு வந்து ஆதார் நம்பரை அதில் இணைங்க இதில் இணைங்கன்னு சொல்லி நம்ம எல்லாத்துலேயும் போய் லைனில் நின்றுக்கிட்டு இருந்தோம். பேன் கார்டோட ஆதார் கார்டை இணைங்கன்றாங்க, அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆதார் கார்டோட இணைங்கன்றாங்க. அடுத்து ஒரு உச்சகட்டமாக இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று வரப்போகுது. ஆமாங்க, நம்ம இந்தியாங்கிற பேரை வந்து பாரத் அப்படின்னு மாற்ற போகிறதா ஹாட் நியூஸ் ரெண்டு நாளாக ஓடிட்டுருக்குங்க. எதனால இந்த ஒரு செய்தி அப்படி வந்துச்சுன்னா, G20 மாநாடு நம்ம இந்த மாதம் செப்டம்பர் 9ஆம் தேதி டெல்லியில் நடக்குதுங்க. அதுக்கான இன்விடேஷனில் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் பாரத் அப்படின்னு போட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த பத்திரிக்கை வெளிவந்ததுக்கப்புறம் தான் அது வந்து பெரிய ஹாட்டான நியூஸாக அது பரவிக்கிட்டு இருக்குங்க. பாரத் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்களோட கோட்பாட்டில் உள்ளது. இந்தியாவோட பேரை அப்படி மாற்றணும்னு முதல்ல இந்தியா அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு சும்மா ஒரு நமக்கான ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். சிந்து நதி ஓரத்தில் வாழ்ந்தவங்களை வந்து அந்த குறிப்பிடுறதுக்காக சிந்தியா சிந்தியா அப்படிங்கிறது மருவி வந்து ஹிந்தியான் மாறி இந்தியான் மாறி மருவி கடைசியில் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியா அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா அந்த பேரை மாற்றணும், பாரத் அப்படின்னு மாற்றணுங்கிறத ஆர்எஸ்எஸ் வந்து தன்னுடைய அஜெண்டாவாக அதை நினச்சிக்கிட்டு இருக்கு. அது இப்போ செயல்படுத்த போகிறதா சொல்கிறாங்க. இப்போ சிறப்பு கூட்டத்தொடர் ஒன்று ஒரு வாரத்தில் கூட்ட போகிறாங்க நாடாளுமன்றத்தில், புதிய நாடாளுமன்றத்தில். அதில் தான் இந்த தீர்மானம் வரப்போகிறதா சொல்கிறாங்கங்க. இது எவ்வளோ தூரம் சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நடைமுறை சிக்கல்கள் எவ்வளோ இதில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருடைய ஆதார் கார்டுலேருந்து ரேஷன் கார்டுலேருந்து பாஸ்போர்ட்லேருந்து பேன் கார்டுலேருந்து ஓட்டர் ஐடியிலேருந்து இது நம்மளுடைய அடையாள சான்றிதழ்களாக இருக்கிற எல்லாத்துலேயும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்தான் இருக்கும். இனி நம்ம பாரத்னு அவங்க பேரை மாற்றினாங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் பாரத் அப்படின்னு மாற்றணுங்க. அது எல்லாமே நமக்கு தாங்க, அடுத்தடுத்து நமக்கு வந்து ஓய்வு இல்லாமல் வேலை கொடுக்கணும் நமக்கு அப்படின்னு பிரதமர் சொன்னார்ல, எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன் அப்படின்ட்டு. அது வந்து இதுதான் அந்த வேலை வாய்ப்புன்னு நினைக்கிறேன். மக்கள் எல்லாம் போய் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் போய் இந்த மாதிரி மாத்துறதுக்காக போய் நிற்கணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இதுதான் அந்த வேலைன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படி இருக்கிறதையுமே வந்து பாரத் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாற்றணுங்க. எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கு பாருங்க. இப்போ அடுத்ததாக வந்து 500 ரூபாய் நோட்டு, 2000 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு இதில் எல்லாம் பேரை மாற்றணும். இப்போ அதுக்கெலாம் என்ன பண்ண போகிறாங்க, அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு திரும்ப பேரை மாற்ற போகிறாங்களா இப்படின்னு பல குழப்பங்கள் இருக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா அதிலே வந்து இந்த பாகிஸ்தான் வந்து அந்த சிந்து நதி மூலமாக தான் இந்தியான்னு பேர் வந்துச்சுன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அந்த சிந்து நதி வந்து பாகிஸ்தான் பக்கம் இருக்குங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிந்து நதி எங்கிட்ட இருக்கனால இந்தியாங்கிற பேர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து ஐநா சபையில் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வேற சமூக வலைத்தளங்களில் பரவிட்டு இருக்குங்க. எவ்வளோ பெரிய கேலி கூத்தா இருக்கு பாருங்க. நம்ம இந்தியான்னு பேரை மாற்றணும்னா அவங்க இந்தியான்னு பேரை கேட்குறாங்களாம். ரெண்டாவது வந்து எல்லாரையும் வந்து பாகிஸ்தான் போங்கன்னு சொன்னவங்க பிஜேபிக்கு யார் எதிர்த்து பேசினாலும் யார் அவங்க கொள்கையில் விமர்சித்தாலும் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொன்னவங்க வந்து இனிமேல் இந்தியாவுக்கு போங்கன்னு சொல்லணும். அப்படி பேர் மாற்றிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லணும். இதுவும் இந்தியா அதுவும் இந்தியா, எந்த இந்தியாவுக்கு போகிறது, அது ஒரு பெரிய குழப்பங்க மக்கள்கள்ட்ட. இதெல்லாம் வந்து தேவையா, இந்த ஒரு நடைமுறை சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் தேவையா அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய கேள்விக்குறியாக இருக்குங்க. ரெண்டாவதுல பார்த்தோம்னா இதனால வந்து ஏற்படக்கூடிய செலவு அரசுக்கு வந்து 14,000 கோடி ரூபாய் செலவு வரும்னு சொல்கிறாங்க. அந்த 14,000 கோடி ரூபாயை வச்சு இப்போ காலை உணவு திட்டம் இங்கே செயல்படுத்துகிறோம்ல, அதை இன்னும் 30 வருஷத்துக்கு செயல்படுத்தலாம் அப்படின்னு மதுரை MP வெங்கடேசனோட சொல்லியிருக்காருங்க ஒரு பதிவில். இவ்வளோ சிக்கலில் இருக்க போகும்போது இது தேவையா அப்படிங்கிற கேள்விக்குறி மக்கள்கிட்ட இருக்குது. மக்கள் யாருமே அந்த பேரை ஏற்றுக்கிறல அப்படிங்கிறதும் சமூக வலைத்தளங்களில் நமக்கு தெரிய வருது அதை பார்க்க போகும்போது. அடுத்ததாக பார்த்தோம்னா உதயநிதி பற்றி இப்போ 2-3 நாள் ஹாட்டாக ஓடிட்டுருக்கல. இன்னொரு படி மேலே போய் அயோத்தியில் இருக்க ஒரு சாமியார் வந்து உதயநிதி தலைக்கு 10 கோடி ரூபாய் அறிவிச்சாருங்க. வழக்கம் போல உதயநிதி இதுக்கு பதிலாக ரொம்ப கூலாக சொல்லிட்டு போயிட்டார். அவருடைய பாணியில் அவருடைய தாத்தா பாணியில் ஏன் தலையை சீவுறதுக்கு எதுக்கு 10 கோடி, 10 ரூபாய் சீப்பு இருந்தால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ரெண்டாவது வந்து ஒரு சாமியாருங்கிறாங்க, சாமியாருக்கு எதுங்க 10 கோடி, அவர் என்ன டூப்ளிகேட் சாமியாரா அப்படின்னு வேற கேட்டிருக்காரு. ஆமாங்க, எல்லாத்தையும் துறந்தவர் தானே சாமியார், அவர் வந்து 10 கோடி ரூபாய் நான் கொடுக்குறேன்டா, அவர்கிட்ட எது 10 கோடி அப்படிங்கிற கேள்வி இயற்கையாக வருது. இதனால நம்ம தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது என்னென்னா, கலைஞரை பற்றி இப்படி தான் வந்து அவர் தலைக்கு 1 கோடி ரூபாய் முன்னாடி இதே மாதிரி ஒரு வட இந்திய சாமியார் ஒருத்தர் அறிவித்தார். அப்போ கலைஞர் சொன்னார், என் தலையை வந்து நானே சீவி பல நாளாச்சு, எதுக்கு வந்து என் தலையை சீவுறதுக்கு 1 கோடி அப்படின்னு நகைச்சுவையாக கேட்டாங்க. அதே மாதிரி பதிலாக தான் வந்து இப்போ உதயநிதி சொல்லியிருக்காருங்க.
இதுதாங்க உண்மையான வாரிசு அரசியல். கொள்கைக்காக உயிரை பணைய வைக்கும் இதுதான் வந்து உண்மையான வாரிசு அரசியல். வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நெத்தியடி பதில் கொடுத்துருக்காங்க உதயநிதி. ஓகே நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.